அதுகண்ணுடா தமிழ்நாடே. வணக்கம் நண்பன் நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தது மாதிரி ஹாப்பி பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேமாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்டர்ப்ரைஸ் வரும். ஸோ ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9:16 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லும். பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு கியர் ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே போனீங்க அப்படின்னா எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களோட இமேஜையோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் அவங்க யாருக்கு பிறந்தனாலோ அவங்களோட இமேஜை வந்து நீ எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பார்த்து அந்த ஃபோல்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன். இப்போ முன்னாடி நம்ம கியர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லையா, அது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரேமுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் அந்த செட்டிங்ஸ் பண்ணோம். ஸோ ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி எல்லோ கலரில் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி எல்லோ கலர் பாக்ஸ் வந்தோன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெனுவில் போய்ட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஓவர் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுங்கள். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கொடை மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கொடை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே பண்ணிங்க லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 5வது ஒரு ஆப்ஷன் ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி லாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஓவர் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதான் வந்து கிராஃபிக்ஸு, இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் உங்களுக்கு காண்ட்ராக்டாக வந்து பார்த்துருக்கேன் வந்திருக்கேன். ஓகே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணுறோம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நான் ஸோ நான் கேன்சல் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிரைமாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16:9 அப்படிங்கிற ரேஷியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண சொல்லுவோம். பேக்ரவுண்ட் போயிட்டு பிளாக் கலரே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே வந்து இப்போ வந்து நான் கொடுத்துருக்க லேயர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேயர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கல்ல அந்த இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிங்க அப்படின்னா லேயர் போங்க, மீடியா போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து எந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்குல்ல அதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள், பார்த்துட்டு கையை வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. அப்படியே மெனுவில் போங்க, மெனுவில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இதில் ப்ராஜெக்டில் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. எனக்கு வந்து நான் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி தெரியுது, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆடியோவில் போங்க. பர்த்டே வந்து எந்த ஆடியோ வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. பார்த்துட்டு ஓகே இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், நம்ம மெமரி கார்டு வந்து சேவ் பண்ணோம். இது என்னென்னா ரைட் சைடில் போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி போட்டுக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டில் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் ஓடி முடியணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் கேன்சல் கொடுத்துறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோட ப்ரீவியூ பார்த்துருவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.